அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வரசித்தி விநாயகர், ஸ்ரீ கள்ளிச்சி அம்மன், ஸ்ரீ நவகிரக ஆலயங்களின் கும்பாபிஷேகம் ஜூலை 12ஆம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அதனை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. 4 கால யாகசாலை பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதனை தான் நாம் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். வாங்க, யாகசாலை பூஜையில் கலந்து கொள்ளலாம். ஏனைய அனைத்து சன்னதிகளும் இங்கே இருக்கிறது என்பது இது ஒரு அழகு.
அப்படி கும்பாபிடேகம் என்ன, இந்த கும்பாபிடேகம் மொத்தம் 64 வகையான பூஜைகள் உண்டு. எவ்வளவு ஒன்னு ரெண்டு கிடையாது, 64 பூஜைகள். அதில் கும்பாபிடேகத்தில் நேற்று இரவு வாஸ்து சாந்தி எல்லாம் பண்ணி கோவிலை பரிசுத்தம் பண்ணிட்டு துர்தேவதைகளெல்லாம் அனுப்பம் பொருட்டு அவர்களுக்கெல்லாம் வழி கொடுத்துட்டு இன்னைக்கு காலம்பரம் விநாயகருக்கு கணபதி ஹோமம் பண்ணி லக்ஷ்மி ஹோமமும் நீரவாதம் ஹோமம் பண்ணி கோபூஜெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது பூர்வாங்க நிகழ்ச்சி, முன் பூஜை. இப்பொழுது நடக்கிறது மத்தியமாங்க பூஜைன்னு பேர். காப்பு கட்டி கொண்டு முளைப்பாளியை பூஜித்து காப்பு கட்டி கொண்டு இறைவனை யாகசாலையில் எழுந்தருளப்பட்டு அவருக்குரிய ஞான வேள்விகள் 4 காலமாக செய்வது என்பது மத்தியமாங்க. அப்போ உத்தராகம்னா என்ன, 64 சம்ஸ்காரம் சொன்னோம் இல்லையா, அந்த 64 பூஜை எப்போ முடியுது அப்படின்னா கும்பாபிடேகம் முடிஞ்சு 48 நாள் மன்னாபிஷேக தினசரி நடக்கும். 48 நாள் இதே மாதிரி கலச பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி விநாயகருக்கு காப்பு கட்டியிருப்பான், கும்பாலருக்கு காப்பு கட்டியிருப்பான். அந்த காப்பு அருளுக்கு கலசாபிஷேகம் பண்ணி காப்பு அருள்பான். அதற்கு திரிபட்ச மண்டலாபிஷேகம் பூர்த்தின்னு பேர். அதுதான் 64 சம்ஸ்காரம். இப்படி இந்த 64 சரி தியாகம்னா என்ன சாமினா விட்டுருது எல்லாம் போடலாம் வேணாம் அப்படின்னு. இப்ப நீங்க பிள்ளையார்கிட்ட மாவுல பழச்சிங்கன்னா திரும்பி குடுத்துருவா, பாட பழச்சா குடுத்துருவா. ஆனா அக்னியில போட்டா என்ன ஆகும், சுவாஹா என் நன்மை பொறுத்து ஹா ஏற்றுக்கோங்கோ பறந்த மாதிரி வாய் திறப்பாளா அக்னியில பக்கமா அப்படி பொருளை போட்டுக்கோ. குழந்தை எப்படி சாப்பிடணும் சாப்பிடுவா. அதனாலதான் சிங்கங்களால் ஒரு ஆசனம், ரிஷிகளால் ஒரு ஆசனம் யோகாசனம், பூக்களால் ஒரு ஆசனம் பத்மாசனம், கலசங்களால் ஒரு ஆசனம் விமலாசனம். இப்படி 5 ஆசனத்துக்கு மேலதான் இறைவன் அமர்ந்திருக்காரு. நீங்க அந்த ஆசனங்கள் எல்லாம் கொடுத்து இறைவனை இங்கே நிலைநிறுத்த செய்தோம். Thank you.
தசரே நமஹ ஆசீர்வாத நமஹ ஈபாயோ தச ஓகா சுனாதாத நமஹ ஓகா மேகடாத நமஹ ஓகா சிலாந்தகாத நமஹ ஓகா தீர்க்கபாகவே நமஹ ஓகா ஜெயபுரியாத நமஹ ஓகா சேதாத நமஹ ஓகா மகாபலாத நமஹ ஓகா பசாத நமஹ ஓகா அபிபலாத நமஹ ஓகா பலாத நமஹ ஈபாரணே தச ஓகா பந்தசீ நமஹ ஆம் லோகிதாத நமஹ ஆம் பூபராத நமஹ ஆம் யோபாக்கார நமஹ ஆம் புத்தசேவார நமஹ Thank you.
காலமும் இரண்டு இரண்டு பக்ஷணம் அன்னங்கள் நைவேத்தியம் எல்லாம் செய்யப்படுகிறது. இந்த இரண்டாம் கால யாகவேதி நடைபெறும் பொழுது கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும் யாகசாலையம் பார்க்கறது கூட்டு பிரார்த்தனை வந்து விட வேண்டியதும் எல்லாரும் வெளியே போட்டீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலன்னா பேசாம சுவாமியினுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை நாம ஒற்றுமையா இருந்து கலந்து கொள்வோம். அழகு படுத்திருக்காங்க நம்ம நம் நீங்களா போனவங்க அம்பாள் போடுறது பார்த்தீங்களா கடமடியாம அழகா இருக்கு. பிள்ளையாருடைய கவசத்தையும் பிள்ளையாரு அழகா சாத்திருக்காங்க. இது மூலஸ்தானத்தை சாத்தக்கூடிய ஆபரணங்கள் இங்க கலசத்திலையும் இவரு தான் இருக்கார். அதனால அவரு சர்வே மூர்த்திமாக அங்கே
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த கோவிலோட கும்பாபிஷேக வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.